welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படினா மறக்காம கீழே இருக்க subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு notification-ஆ வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபியோட main ingredients என்னன்னு கேட்டிங்கன்னா ரவைங்க. எல்லாரும் யோசிக்கிறீங்களா இந்த புண்ணு ரவை உப்புமா செய்ய போகுதோ அப்படினு? இல்லங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ரவை இட்லி. நிறைய பேர் இத சாப்பிறதுக்காகவே ஹோட்டலுக்கு போறாங்க. வீட்லயே சிம்பிளா ஈஸியா செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை ஒரு கொத்து, முந்திரி 10, நெய் 1 டேபிள்ஸ்பூன், கேரட் துருவியது தேவையான அளவு, ரவை 1 கப், தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 3, மல்லி இலை சிறிதளவு, தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். ஒரு டம்ளர் ரவைனா 1 டம்ளர் தயிர். தயிர் வந்து கெட்டியா இருக்கணும், புளிக்க கூடாது. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் இப்போ முந்திரியை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, இப்போ ரவையை இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க. ரொம்பலாம் வறுக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிடுச்சு. இப்போ நான் இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுடுங்க. ரவையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இட்லி கல் மாதிரி வரும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இட்லி தட்டி எடுத்து இதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு எல்லா இதுலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்க நெய் வச்சு ஃபுல்லாக கிரீஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கேஷ்யூ வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கேரட் துருவந்து போட்டுக்கோங்க. அடுத்து மாவை ஊற்றிடலாம். இதில் அதே மாதிரி வெறும் மாவு மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கேரட்டு, கேரட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தலை ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள் இட்லி வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி பானை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, இட்லி எல்லாமே நல்ல சாஃப்ட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்ல புசு புசுன்னு உப்பி சூப்பரா வந்திருக்கு. நம்ம ரவா இட்லி எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரவா இட்லியோட சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த வீடியோல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பை.